மேம்பொருள் போக விட்டு அது பார்த்துட்டு இருக்கோம் பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இது பார்த்தோம் நம்ம அந்த பிரமாணம்ங்கிறது நமக்கு வேத நூல் தான் பிரமாணம் அது அப்ப அபௌருஷேயம் அநாதி நித்தியம் மறை அதெல்லாம் பார்த்தோம் ஸோ இது ரொம்ப முக்கியம்னா வேதம் தான் நமக்கு மூல மூலப்பிரமாணம் அதனால வேதத்தினுடைய உயர்வை நாம் தெரிந்து கொள்ளணும் வேதம் இதிகாசம் புராணம் மற்ற தர்ம சாஸ்திரங்கள் ஸ்மிருதி இதெல்லாம் இருக்கு இதெல்லாமே ஒரு கன்சைஸ்டா கொடுக்க முடியுமா அப்படின்னா பிரஸ்தான திரயம்னு இருக்கு உபனிஷத்துக்கள் பிரம்மசூத்திரம் ஸ்ரீமத் பகவத்கீதை இது மூணு பிரஸ்தான திரயம்னு அதுக்கு மேலே ராமானுஜ தர்சனம் நம்ம தர்சனத்தில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான ரகசியங்கள் ரகசிய திரயம்னு சொல்லப்படுகிறது திருமந்திரம் துயம் சரமஸ்லோகம் மொத்தம் அறுபத்தஞ்சு எழுத்தே கொண்ட இந்த ரகசிய திரயங்களை வந்து வேதாந்தத்தினுடைய சாரமாகவே நாம் கொண்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கடைபிடித்தோமானால் வேத வேதாந்தங்களிலே எல்லாவற்றையும் நாம் கடைபிடித்தோமாக கொள்வோம் அப்படின்ட்டு நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே இந்த பிரமேயம்னு பார்த்தோம் பிரமேயம்னா என்ன காமிக்கணும் தத்துவ ஹித புருஷார்த்தங்கள் காமிக்கணும்னு பார்த்தோம் தத்துவம்னா உண்மை பொருள் மூன்று தத்துவம் நமக்கு உண்டு தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்து அச்சித்து ஈஸ்வரன் ஸோ உயிருள்ள சைத்தன்யம் உள்ள அறிவுள்ள பொருள் ஜீவாத்மாக்கள் அவர்களுக்கு சித்து இன்ஃபைனைட் அது நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்காங்க அச்சித்து உயிரட்ட பொருள்கள் அறிவற்றவை ஜட பொருள்கள் அதெல்லாம் அச்சித்து அப்படின்னு ஒரு குரூப்பு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் அதாவது பரமாத்மா இவைய இந்த அச்சித்து அச்சித்து இவற்றையெல்லாம் ஆளக்கூடியவன் அவன் பரமாத்மா அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் ஒருவனே பரமாத்மாங்கிறது ஒன்னே ஒன்று தான் ஆனால் சித்து அச்சித்து எல்லாம் நிறைய எண்ணில் அடங்காதவை ஸோ தத்துவத்ரயம்ங்கிறது சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த மூன்றும் யாரு அப்படிங்கிற நிலையை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இப்போ இந்த தத்துவத்ரயத்தை பற்றி அழகா ஒரு டயக்ராம் வென் டயக்ராம் போட்டோம்னா எது எது எங்கெங்க இருக்கு எது காமன் எது அன்காமன் அப்படின்றது ஒரு எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து அப்படியே ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன் இவ்வளோ தூரம் பண்ணுறதை விட கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக கொடுக்கலாமா அப்படின்னால் அதுவும் நம்ம பெரியவங்க கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ஜீவாத்மாவின் உண்மை நிலை என்ன சிம்பிளிஃபைடு இங்கே பாருங்கள் இந்த சைடு ஒரு ரவுண்டு ரெட் கலர் ரவுண்டு இருக்குது ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கோம் ஞானம் அடுத்தது சேஷத்துவம் ரெண்டு மட்டும் எடுத்திருக்கோம் ஞானமுங்கிற குவாலிட்டி பரமாத்மாவுக்கு உண்டு ஜீவாத்மாவுக்கு உண்டு இந்த ரெண்டு பேருக்குமே உண்டு சேஷத்துவம்ங்கிற குவாலிட்டி ஜீவாத்மாவுக்கு உண்டு அஜித்துக்கு உண்டு ஏன்னா அஜித்துக்கு ஞானம் இல்லை சேஷத்துவம் பரமாத்மாவுக்கு கிடையாது ஏன்னா ஆனால் வந்து ஆல்பவன் ஸோ அதனால் சேஷத்துவங்கிறது ஜீவாத்மாவுக்கும் அச்சித்துக்கும் ஞானமுங்கிறது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கு எளிதாக ஒரு லக்ஷணம் சொல்ல வேண்டுமானால் சேஷத்துவத்தோடே கூடின ஞாத்ருத்துவம் என்ற இவ்வளவே லக்ஷணமாக சொல்ல வடுக்கும் ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க சேஷத்துவத்தோடே கூடிய ஞாத்ருத்துவம் சேஷத்துவம் அதனுடைய சேர்ந்தது ஞாத்திருத்தம் ஞானமும் சேஷத்துவம் ரெண்டும் இருக்கக்கூடியது கொண்டேதான் நம்ம ஜீவாத்மாவை ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஜீவாத்மாவுடைய நிலை என்ன இருந்தாலும் ஞாத்திருவம் சேஷத்துவம் ரெண்டும் ரொம்ப முக்கியம் சேஷத்துவம் முக்கியம் அப்படிங்கறது ரொம்ப அற்புதம் நான் தெரிஞ்சுட்டேன் இப்ப ஸோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று பார்ப்போம் பரமாத்மா வந்து ஈஸ்வரங்கிறது ஆளுபவன் அப்படின்னு சொல்றோம் பணமாத்மா ஆளுபவன் அது மட்டும் இல்ல அந்த பரமாத்மாவுடைய நேச்சர்னா தனக்கேயாக அன்னுடைய சந்தோஷத்துக்காக எல்லா காரியமும் பண்ணிக்கொள்கிறார் அப்படின்றதுதான் அது பரமாத்மாவுடைய உகப்புக்காகவே எல்லா காரியங்களும் நடக்கிறது அப்படின்றதுதான் பரமாத்மாவுடைய நிலை இந்த சித்து உயிருள்ளவன் ஜீவாத்மா அவனுக்கு என்ன நிலைன்னா அவன் தனக்குமாக இருப்பான் பிறருக்குமாகவும் இருப்பான் பரமாத்மாவை நம்பி இருப்பான் இல்லைன்னா அஜித்தோட சேர்ந்து இருப்பான் இல்ல தன்னோட கூட சேர்ந்து இருப்பான் இது வந்து அவனுக்கு அறிவு இருக்கிறதுனால தனக்கு இருக்கக்கூடிய அறிவின் மிகுதி இல்ல குறைவு அதுக்கு தக்க அவனுடைய நடவடிக்கை இருக்கிறது சோ அதனால அவன் தனக்குமாக இருப்பான் பிறருக்குமாக இருப்பான் இது வந்து பிராக்கெட்ல முற்பட்ட நினைவுன்னு போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து ரகசியார்த்தங்கள்ல வரக்கூடியது இது நம்ம முற்பட்ட நினைவு அப்படின்னா அப்போ பிற்பட்ட நினைவு எது அப்படின்னு நம்ம கேள்வி வரும் அது வந்து நம்ம அந்த ரகசியார்த்தங்கள் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் அடுத்தது அச்சித்தினுடைய இது என்ன அது பிறருக்காகவே இருக்கும் இப்போ சந்தனம் தங்கம் இதெல்லாம் வந்து பிறருக்காக இருக்கக்கூடிய அச்சித் வஸ்துக்கள் பிறர் அனுபவிக்கிறதுக்காகவே இருக்கக்கூடியது அதே மாதிரி ஈஸ்வரன் ஆள்கிறான் அப்படின்னு சொல்றோம் எப்படி ஆள்கிறான் அப்படின்னால் உடலுக்கு உயிர் போதே உடலுக்கு இந்த உடலுக்கு வந்து உயிர் எப்படி இருக்கு அந்த உயிர் இந்த உடலை இயக்குகிறது அந்த உயிர் இந்த உடல் முழுவதும் பரவி இயக்குகிறது இந்த உயிர் வந்து காலில் இருக்கு கையில இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா ஒரே அணு அளவு அப்படின்னு சொல்றோம் அந்த அளவு எல்லாம் உடம்பு ஃபுல்லாவே இருக்கா அப்படின்னா எஸ் பரவி இருக்கிறது அங்கே வியாபித்து இருக்கிறதுனு அர்த்தம் சோ அந்த உயிரானது உடல் முழுவதும் வியாபித்து பரவி அந்த உடலை இயக்குகிறது அப்படின்னு நம்ம ஈஸியா பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த உலகே ஒரு உடலாக வச்சுக்கோங்க உலகுக்கு உயிர் போலே இந்த உலகே ஒரு உடலாக வைத்துக்கொண்டு அந்த உடலுக்குள்ளே பரமாத்மா உயிர் போலே இருக்கிறான் பரமாத்மா உலகம் முழுவதும் பரவி அந்த உலகத்தை அவன் இயக்குகிறான் அந்த பரமாத்மா எல்லா வஸ்துக்கள்லையும் பரவி வியாபித்து இருந்து இந்த உலகத்தை இயக்குகிறான் அதுதான் வியாப்தின்னு பேர் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் அப்படின்னா என்ன உடலுக்கு உயிர் போலே அவன் உலகுக்கு உயிராக இருந்து அதை வியாபித்து அதை இயக்குகிறான் அப்படின்றதுதான் சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் விசிஷ்டாத்வ சித்தாந்தத்துல இந்த சரீர ஆத்ம பாவம்னு சொல்லுவாங்க உலகமே சரீரம் அந்த உலகுக்கு ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடியேனுக்குள்ளே இந்த உடலுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா ஜீவாத்மா இருக்கு அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தராத்மாவாக எம்பெருமான் இருக்கிறான் ஏன்னா அதையும் ஆட்டு ஆட்டி படைக்கக்கூடியவன் அதையும் இயக்கக்கூடியவன் எம்பெருமான் தான் ஸோ அதனால தான் எல்லா வஸ்துக்களிலும் எம்பெருமான் பரவி இருக்கிறான் ஆத்மாவுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கான் அவன் இல்லாத இடமே கிடையாது ஸோ இந்த உலகு எப்படி எம்பெருமானுக்கு உடலாக இருக்கிறது அப்படின்றது சொல்லியிருக்கா சொல்லியிருக்காப்புறோம் திடாவிஷம் பெரியவழி நீர் நிலம் இவமிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவை தரும் உடல் மிசை உயிரெனக் கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே சுடர்மிகு சுருதி அப்படின்னா வேதத்தை தான் சொல்றார் உடல் மிசை உயிரெனக் கரந்தெங்கும் பரந்துடன் இந்த உடல் மிசை உயிர் போலே கறந்து எங்கும் பரந்துடன் ரொம்ப ஆழ்வார் சொல்றார் உயர்வர உயர்நலம் பதிகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாசுரம் இது இப்படி இருக்கக்கூடிய நிலை சுடர்மிகு சுருதியில் இருக்கிறது அங்கான் அப்படின்னு சுத சுருதியில் இருக்கு எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் அப்படின்லாம் வேத வாக்கியங்கள் இருக்கிறது சோ இதெல்லாம் கொண்டு இதை நிர்வகிக்கிறார்கள் சரீர ஆத்மபாவம் அப்படிங்கிறது பரமாத்மா அவன்தான் தான் ஆழ்கிறான் இந்த உலகுக்கு எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான் அந்த உலகத்தை அவன் தாங்குகிறான் உள்ளும் புறமும் இருக்கிறான் அதை வெளியிலிருந்து தாங்குகிறான் உள்ளே இருந்து வியாபித்திருக்கிறான் இது வந்து வேதத்திலே ஸ்ருதியிலே சொல்லக்கூட விஷயங்கள் ஸோ அதனால இந்த பரமாத்மாவுடைய இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ அதனால ஜீவாத்மா பற்றி தெரிஞ்சிடணும் அஜித்த பற்றி தெரிஞ்சிடணும் பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுட்டோம் தெரிஞ்சுன்றதுனால நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி இப்போ ஒன்று பார்க்கலாம் எப்படி அப்படின்னா ஜீவாத்மாவின் உயர்வு தாழ்வு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் இப்போது மேலே பரமாத்மா இருக்கார் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் இது கொஞ்சம் சம்மரி மாதிரி அதனால நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் மேலே பரமாத்மா இருக்கார் நடுவில் ஜீவாத்மா இருக்கார் கீழே அச்சித்தி இருக்கார் ஸோ பரமாத்மா எப்படி தனக்கேயாக இருக்கிறார் ஜீவாத்மா தனக்கும் பிறருக்குமா இருப்பார் அந்த நிலை தான் இப்ப பார்க்க போறோம் நம்ம அந்த ஜீவாத்மா எப்படி அறிவு ஞானம் உடையவர் அந்த ஜீவாத்மா அறிவு ஞானம் உடையவர் அஜித்து பிறர்க்காகவே இருக்கிறார் அந்த அஜித்து ஜட பொருள் அதனால அவர் பிறர்க்காகவே இருக்கிறார் அஜித்து ஸோ இந்த மற்ற இரண்டு தத்துவங்கள் தெளிவாக உள்ளன ஏன்னா பரமாத்மா அவர் தெளிவாக இருக்கார் ஏன்னா ஐ இஸ் வெரி கிளியர் அஜித்து தெளிவு ஏன்னா அதுக்கு அறிவே இல்லை அது என்ன பண்ணும் அதனால அஜித்துக்கு தெளிவாக இருக்கிறது இந்த தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு வஸ்துன்னா ஜீவாத்மா தான் இப்படியா அப்படியா அப்படிங்கிற ஒரு ஞானத்துல பாதி அறகுறையா இருக்கிறது இந்த ஜீவாத்மா தான் ஸோ இந்த ஜீவாத்மாவை வச்சு ஜஸ்ட் நம்ம இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிறத வச்சு அழகா நம்ம வந்து பாத்திரலாம் பரமாத்மாவுக்கே அப்படின்னு இருக்கிற நிலையில பிறப்பு இறப்பு இல்லாமல் மோக்ஷ அனுபவம் அஜித்துக்கே அப்படி இருக்கிற நிலையில பிறப்பு இறப்பு இருக்கக்கூடிய சம்சார அனுபவம் தனக்கே அப்படின்னு இருக்கும்போது ஐ ஆத்மா அனுபவம் ஸோ பரமாத்மாவுக்குன்னு இருக்கும்போது நித்திய விபூதியிலே அதாவது பரமபதத்திலே அனுபவம் தனக்கேன்னு இருக்கும்போது கைவல்ய லோகத்திலே அனுபவம் அச்சித்திற்கே அப்படின்னு இருக்கும்போது லீலா விபூதியிலே அதாவது லீலா விபூதினா லீலா விளையாட்டுன்னு அர்த்தம் அழியக்கூடிய இந்த உலகத்திலே அவனுக்கு அனுபவம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே இருக்கிறான் அப்படின்னால் அவன் பகவல் லாபார்த்தி ஜீவாத்மா தனக்காகவே இருக்கிறான்னா ஆர்த்தி ஜீவாத்மா அச்சித்துக்குன்னு இருக்கான் அப்படின்னா ஆர்த்தி ஸோ அழகாக இந்த சம்மரி மாதிரி படம் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி ஆர்த்தி லீலா லீலாபூதியிலேயே இருக்கிறான் அடியக்கூடிய உலகம் சம்சாரத்தில் இருக்கிறான் பிறப்பு இறப்பு உண்டு இங்கே கைவல்யார்த்தி கைவல்ய உலோகத்திலே இருக்கிறான் இங்கே மோட்சத்திலே பிறப்பு இறப்பு இல்லாமல் பகவான் லாபார்த்தியாக நித்யபூதியிலே ஏதாவது பரமபதிலே இருக்கிறான் ஸோ இவனுக்கு உயர்வு பரமபதம் தாழ்வு அஜித்தோடே சேர்ந்தால் சோ எதனோட சேரணம் அப்படின்னா ஜீவாத்மா சாஸ்திரங்களை கொண்டு தான் அறியணும் பகவான் வந்து க போர்ஸ் பண்றதே கிடையாது சாஸ்திரங்களை கொடுத்துட்டான் அந்த சாஸ்திரங்களை கொண்டு நீ அறிந்து நீ எது கரெக்டோ அதுல வாப்பா அப்படின்னு சொல்றான் போ பகவத்கீதையெல்லாம் கூட எம்பெருமான் வந்து எல்லா இந்த யோகம் இருக்கு அந்த யோகம் இருக்கு இந்த யோகம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான் பாருங்க சொல்லிட்டு உனக்கு எது சரியா இருக்கோ அது நீ பண்ண அர்ஜுனா அப்படின்றான் அதே மாதிரி அவன் கேட்கும்போது தான் சரவர்மான் பரிச்சை அப்படின்றத எடுத்து சொல்றான் ஸோ அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவை கொண்டு நீ மேலே போறியா கீழே வரையா அப்படிங்கிறது ஸோ அதனால் உன்னுடைய உயர்வு தாழ்வு உன்னுடைய கையிலே அப்படிங்கிறது தான் ஜீவாத்மா நினைக்க வேண்டியது இது ஒரு சிம்பிளி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு சுவாதந்திரத்தை கொடுக்குறாங்க உனக்கு அறிவு இருக்குன்னு பகவான் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அந்த அறிவை கொண்டு மேலே போகிறோம் அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு நல்லது அது அறிவை கொண்டு தாழ்ந்து போகிறோம்னா ஜீவாத்மாவுக்கு இது வந்து பிறப்பு இறப்பு கொண்டு சம்சாரத்திலே துக்கத்தை அனுபவிக்கிறான் இந்த ஜீவாத்மா தான் அவன் தான் யோசிக்கணும் அவன் யோசிச்சுட்டு பகவான் தன்னை காப்பாற்ற வருகிறான் அப்படின்னு நினச்சி பகவானோடே சேர்ந்தான்னால் உயர்வு இல்லை அஜித்தோட சேர்ந்தான்னால் தாழ்வு ஸோ யாரோட சேரணும் அப்படிங்கிறது இது கிளியராக இருக்கு பாருங்கள் இந்த டயாகிராமில் மேலே போனால் பகவானோட சேர்றது கீழே போனால் அஜித்தோட சேர்றது அஜித்தோட சேர்ந்தால் ஐஸ் ஐஸ்வர்யார்த்தி மேலே பகவானோட சேர்ந்தால் பவல்லாபார்த்தி தனக்குத்தானே இருக்கிறது கைவல்யார்த்தி அதையும் நம்ம பெரியவா நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஏற்கனவே அது ஒரு நாயகமாக ஐப்பாசுரத்தில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மற்ற இரண்டு தக்குவங்கள் தெளிவாக இருக்கும்போது இந்த ஜீவாத்மா தான் தெளிவாக இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இந்த டயக்ராமில் பார்த்துக்கலாம் ஸோ இதில் சிம்பிளி சேயிங் காட் வான்ஸ் அஸ் டு டிசைடு யூ ஆர் ஆன் வித் சைடு எந்த சைடில் இருக்க டிசைட் பண்ணிக்கோப்பா அப்படின்றார் நம்ம வந்து ஆச்சாரியுடைய துணை கொண்டு சாஸ்திரங்கள் துணை கொண்டு பண்ணோம்னா நம்ம என்றைக்குமே உயர்வு தான் தாழ்வே கிடையாது ஸோ அதனால் இது ரொம்ப நம்ம இந்த டயக்ராண்டில் நமக்கு இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு அப்படியே சம்மரி மாதிரி வருது இதில் லீலா விபூதி அப்படின்னு ஒன்று இங்கே பார்த்தோம் நம்ம லீலா அப்படின்னா விளையாட்டுன்னு அர்த்தம் என்ன வேறு விளையாடுறாரு இப்போ பெரும்பாலும் விளையாடுறாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இது வந்து எம்பெருமானுக்கு இது ஒரு லீலா பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூலகத்திலே எம்பெருமான் லீலையை செய்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நம்ம கம்ப நாட்டாழ்வார் கம்பராமாயணத்துல முதல்ல ஒரு பாட்டு எழுதியிருப்பார் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரணாங்களே அப்படின்ட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அழகிலா விளையாட்டுடையார் உலகத்தை உருவாக்குறது அழிக்கிறது காத்துறது இதெல்லாமே அவருக்கு ஒரு விளையாட்டாகவே செய்கிறார் அப்படிங்கறது சொல்லியிருக்கார் ஏன்னா அது நம்ம சம்பிரதாயத்தில் அது லீலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆண்டாலும் நாச்சார்த்திறமையை சொல்லியிருக்க அப்புறமா நாட்டை படை அன் அயன் முதலா தந்த நலிர்மாக அருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் நாட்டை படை என்று அயன் முதலா என்று இந்த பிரமணையெல்லாம் படைத்து படை இந்த உலகத்தை படைன்னு பிரம்மனை படைத்தாராம் அதை பண்ணி என்ன பண்றார் அப்படின்னா வீட்டை பண்ணி விளையாடும் அப்பேற்பட்ட எம்பெருமான் அவன் விமலன் ஒரு குற்றம் மற்றவன் விளையாட்டினால ஏதோ எம்பெருமான் வந்து இங்க இருக்கிறவங்கலாம் துக்கப்படுத்துறானான்னா கிடையவே கிடையாது அது வந்து அவனுடைய லீலை அது மட்டும் இல்ல ஒரு தோஷமும் இல்லாதவன் ஏன்னா எல்லாருக்கும் சாஸ்திரங்களை கொடுத்து விட்டான் எல்லாருக்கும் அறிவை கொடுத்து விட்டான் கரண கலேபரங்களை கொடுத்து விட்டான் அதாவது இந்திரியங்களை எல்லாம் கொடுத்து விட்டான் அதை கொண்டு புத்தி மனசு இதெல்லாம் கொண்டு சாஸ்திரங்களை கொண்டு எது சரி அப்படின்றதை அறிந்து ஜீவாத்மானவர் பரமாத்மாவை அடைய வேணும்ங்கிறது தான் எம்பெருமானுடைய நோக்கம் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது ஆனால் இந்த அந்த ஜீவாத்மா கஷ்டப்படும் அவர் கஷ்டப்படுறார் ஜீவாத்மா இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம இதுல தெரியிறது இது ஒரு ஸ்டேஜ் தான் போக போக நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் அப்படி போகும்போது நமக்கு தெரியும் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா